എല്ലാവർക്കും നമസ്കാരം. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. ഗോദാസ്തുതിയില് മൂന്നാമത് ശ്ലോകം. ത്വത്പ്രേയസ്രവണയോരമൃതായമാനാം തുല്യാം ത്വദീയമണിനൂപുരസിഞ്ചിതാനാം ഗോദേ ത്വമേവ ജനനി ത്വദിഭിഷ്ടവാർഗാം വാചം പ്രസന്ന മധുരാം മമ സംവിദേഹി. ത്വത്പ്രേയസ്രവണയോരമൃതായമാനാം തുല്യാം ത്വദീയമണിനൂപുരസിഞ്ചിതാനാം ഗോദേ ത്വമേവ ജനനി ത്വദിഭിഷ്ടവാർഗാം വാചം പ്രസന്ന മധുരാം മമ സംവിദേഹി. പോണ സ്തോത്രത്തിനാള് வாய திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த விதமான யோக்கியதையும் இல்லைன்னா கூட உன்னுடைய குண விசேஷங்கள் என்னை வாயை திறக்கும்படி தூண்டித்து அதனால் நான் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு தேசிகன் சாதிச்சார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் உன்னுடைய குண விசேஷங்களே தூண்டினபடினால் எனக்கு சுத்தமான வாக்கை கொடுக்கறதுக்கு தகுதியானவள் நீயேன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஹே கோதா, ஹே கோதா பிராட்டியே, ஹே ஜனனி, இந்த உலகத்துக்கு தாயானவளே, பிரசன்ன மதுரம் வெளிப்படையாகவும் மதுரமாகவும் துவதீய மணிநூபுர சிஞ்சித்தானம் உன்னுடைய ரத்தனத்தினாலான சிலம்புகளோட ஒளிக்கு துல்லியாம் சமானமாயும் தொத்ரேயசகா உன் நாயகனுடைய சிரவணயோகோ செவிகளுக்கு அமிர்தாயமானம் அமிர்தம் போன்றதும் சொதபிஷ்ட வார்க்கம் உன்னை ஸ்துதி பண்ணுறதுக்கு பொருத்தமானதுமான வாச்சம் வாக்கை துவமேவ நீயே மம எனக்கு சம்விதேகி நன்றாக கொடுத்துருள வேண்டும்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். சாமான்யமாக ஒரு அர்த்தம் பார்த்தா, ஏ கோதையே, வாக்கை கொடுக்குறவளே, இந்த லோகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவளே, தாயாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பரமப்ரீத்தியோடு இருக்கிறவளே, சாதாரண வெளிப்படையாகவே பார்த்தா உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்பனுடைய ஓசை உன் நாயகனுடைய காதுகளுக்கு அமிர்தமாக இருக்கும். அதே மாதிரி அதே போல் இருக்கக்கூடிய உன்னுடைய ஓசை எப்படி உன் காலில் இருக்கக்கூடிய சிலம்புகளுடைய ஓசை எப்படி உன் நாயகனுக்கு அமிர்தமாக இருக்குமோ, அதை மாதிரி உன் நாயகனுக்கு அமிர்தமாக்கக்கூடிய வார்த்தைகளை நீயே எனக்கு தந்துருள வேண்டும்னு இந்த ஸ்லோகத்தினால தேசிகன் பிராட்டியை பிரார்த்திக்கிறார். அப்போ பிராட்டி கேட்குற தேசிகனை பார்த்து, என்னவோ நீ வந்து சரணம் புகிறதாகும், சரணம் சரண அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தியன்னு சொன்ன, நீ இன்னவோ என்னுடைய சரணத்தை புகுற சரணத்தை தேடி வந்திருக்க மாதிரியும், நீ என்னுடைய மகிமையை பாடுறதுக்கு அசக்தர் போலவும் ஏதோ பேசின்னு இருக்கிற, நீ பாடின பாரு இந்த ரெண்டு, இதுக்கு முன்னாடி பாடினிய ரெண்டு ஸ்லோகம் அது அவ்வளோ அற்புதமாக இருந்தது, இதை மாதிரியே நீ பாடலாமே, எதுக்கு மறுபடியும் மறுபடியும் சரணம் புகுறேன் சரணம் புகுறேன்னு சொல்கிற, வாய் திறக்கப்படுகிறதுன்னு சொல்கிற, முழு வாயால் திறந்து எனக்கு கவிதா சக்தி இல்லை, அந்த கவிதா சக்தியை கொடு, இது கவிதா சக்தியே கொடுக்க மாட்டேன்றியேன்னு என்னை பார்த்து சொல்கிற இல்லையா, ஏன் வைக்கப்படுற, திறந்த வாயால் நன்னா சொல்லி கேள அப்படின்றார். இப்படி சொன்ன உடனே தேசிகன் சாதிக்கிறார், எப்படி நான் ஆசைப்படுறது, ஏதோ சாதாரணமாக சாமான்யமான கவிதையை நான் ஆசைப்படலை, உன்னுடைய கால் சிலம்புலேருந்து வர ஓசை எப்படியோ இருக்குமோ அதே மாதிரி எனக்கு ஓசை கவிதைகளை கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அந்த சிலம்போடைய ஓசை உன் நாயகனுடைய செவிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லையா. அதே மாதிரி விக்ரமோர் விஷயத்தில் சொல்கிறா காளிதாசன், கூடானூபுர சப்த மாத்திரம் அப்பயுமே காந்தாத் ஸ்ருதல பாதேத். அதுவும் அவன் பார்க்குறான் விக்ரமன், ஊர்வசி வருவாளா, அவரோட சிலம்பு ஓசையை நம்ம கேட்க மாட்டோமா, அந்த ஓசை நம்ம காதில் விழுந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், அந்த ஓசை முன்னாடி வந்ததுன்னா பின்னாடி மெல்ல மெல்ல அவள் வந்து
தாமரை கையால், அவருடைய தாமரை போலன்ற மிருதுவான கையால் என் கண்ணை பொத்துவாள், இதில் எவ்வளோ ஆனந்தம் இருக்கு பத்தியா அப்படின்னு காளிதாசன் எடுக்கிறான். அதே மாதிரி சுவாமி தேசிகன் சொல்கிறார், அந்த மாதிரி உன்னுடைய கால் ஓசையை கேட்டு உன்னுடைய நாயகன் ஆனந்தப்படுறான், அதே மாதிரி உன்னுடைய நாயகன் என்னுடைய வார்த்தைகளையும் கேட்டு ஆனந்தப்படணும். எனக்கு அந்த சக்தி இல்லை, அதனால் அந்த சக்தியை நீ தான் கொடுக்கணும். அந்த சக்தியை நீ கொடுத்தா தான் உன் நாயகனுடைய செவிகளுக்கு மதுரமான வார்த்தைகளை என்னால் பண்ண முடியும் இல்லையா. சரி, உன் நாயகன் யார், எப்படிப்பட்டவன் தெரியுமா? உன் நாயகன் எல்லா கவிகள் இருக்கால லோகத்தில், அந்த கவிகள்கிட்டலாம் தான் பாடின காவியங்களை பாடி பரிசு பெறணும்னு நினைப்பான் இல்லையா. எல்லா கவிஞர்களும் போய் அந்த பரிசை கேட்டான்னா, அந்த பரிசை வச்சு என்ன பண்ணுவான்னா, அந்த பரிசு எதுவாக இருக்கும்னா சாட்சாதாகவே மோட்சம்தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் சரி, அந்த கவிதையை கேட்டுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, தான் விஷயமான கவியாக இருந்தால், கவிதையாக இருந்தால் அதில் ஏதாவது குறை இருந்தால் கூட குறை சொல்ல மாட்டான் இல்லையா. பிரியமான காந்தியையும் என்ன அவன் நம்ம மேலே ஒரு ஆனந்தத்தோடு இருப்பான். அது உன்னுடைய விஷயமான கவிதையை நான் பண்ணேன்னா அது அமிர்தமயமாக இருந்தால் மட்டும்தான் என் அவன் அபிநந்தனமே பண்ணுவான் இல்லையா. தான் கவிதையில் குறை இருந்தால் அமைதியாக இருக்கிறவன், உன் கவிதையில் ஏதாவது குறை இருந்தால் அவன் அமைதியாகவே இருக்க மாட்டான். அந்தளவுக்கு உன்னுடைய உன் பேரில் அவன் அந்தளவுக்கு பிரீத்தியோடு இருக்கான். அதனால் நீ எனக்கு என்ன பண்ணணும், உன்னுடைய கவிதைகளை, உன்னை பற்றி எழுதக்கூடிய கவிதைகளை எனக்கு நீயே கொடுக்கணும். நீ வார்த்தைகளை கொடுத்தால்தான் எனக்கு இந்த மாதிரியான கவிதையை, உன்னை பற்றின கவிதையை எனக்கு பண்ணவே தோணும் அப்படின்னு. அதுவும் தேசிகன் சாதிக்கிறார், வக்தரார விந்த மகரந்த துல்லியமாக. நான் வந்து உங்ககிட்ட வாக்கை கேட்கலை, வாக்கு எங்கிட்டயே இருக்குது, நான் எதையோ எழுதிட்டு போயிடுவேன், ஆனால் மகரந்த துல்லியமான இல்லையா. அருவம் கோதே தொமேவ ஜனனி வாசம் சம்விதேகின்னு சொன்னார் ஸ்தோத்திரத்தில். வாக்கை கொடுக்கணுன்னா வாக்கை கொடு, ஏன்னா உன் பேரே கோதா, வாக்கை கொடுக்குறேன்னா சாமான்யமாக வாக்கை கொடுத்துருவேன், அதில் எந்த சம்ஸ்லேஷன் எந்த கஷ்டமுமே இல்லை, நீ கொடுப்ப இல்லையா. ஆனால் நீ எப்படி கொடுக்கணும், சுயமாக கொடுக்கணும், எப்படி ஒரு தாய் கொடுப்பா பாருங்கோ அந்த மாதிரி கொடுக்கணும் நீ எனக்கு. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பிக்ஷை கேட்கலையே, அப்படியே நான் பிக்ஷை கேட்டாலும் ஒரு உபநயனத்தில் பிக்ஷை இடும்பொழுது முதல்ல அம்மா தானே பிக்ஷை இடுறா பையனுக்கு, நீ எனக்கு அம்மா எனக்கு வாக்க கொடுன்னு நான் உங்கள்கிட்ட பிக்ஷை கேட்குறேன், நான் ஏன் வைக்கப்படணும், எனக்கு வைக்கமே கிடையாது, பெத்த தாய் நீ தானே, உன்னிடத்தில் பிக்ஷை கேட்குறதுக்கு எனக்கு என்ன வெட்கம், பிரம்மச்சாரிக்கு தாய் தானே பிக்ஷை போடணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆண்டாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். உடனே எனக்கு கிருஷ்ணகர்ணாமிரதம் கேட்குறதுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, ராமகர்ணாமிரதத்துக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ இல்லையா, கோத கர்ணாமிரதத்தை கேட்குறதுக்கு தான் எனக்கு இஷ்டம்னு பெருமாள் சாதிக்கிறானா. அதனால் இப்படிப்பட்ட உன் நாயகன் இருக்கிறபடினால நானே வந்து என்ன பண்ணணும், என் நாயகன் கேட்குறதுக்காக ஆண்டாள் சாதிக்கிறான், என் நாயகன் கேட்குறதுக்காக நானே வந்து வாக்கு கொடுத்துட்டு அதை நானே அவனை கேட்க வச்சு அதில் நானே சந்தோஷப்படலாமா, இது நியாயமா எங்கேயாவது அப்படின்னு கேட்டேன்னா கேட்குறாளாவோ அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு சுவாமி தேசிகன் பதில் சொல்கிறார், நீ என் வாக்கை கொடுத்து உன்னை பற்றி பாட சொன்னால் மட்டும் போதும், அந்த பாட்டு நீ காது கொடுத்து கேட்க வேண்டாமே இல்லையா, உன் நாயகன் கேட்டாலே போகிறோம், துவதபிஷ்ட வார்காம் இருக்குது, அபீஷ்ட வார்க்காம் உனக்கு அபீஷ்டனாக இருக்கான் பார் புருஷன், அவன் கேட்கட்டும் நீ கேட்காத எதையும் இல்லையா. கவிச்சக்கரவர்த்தி இல்லையா, கவிச்சக்கரவர்த்தியாக இருக்கிறவா உன்னுடைய கவிதையை இங்கே பாடினாலே போருமோ தவிர உன்னுடைய கவிதையை நீ கேட்கணும்னு யாரும் ஆசைப்படலை. கோப் இது பிரம்மதேவன் கிருஷ்ணனை பற்றி பாடுறார், இத்தி அபீஷ்டுய பூமானம் திருகி பரிக்ரமிய பாதையோ அப்படின்னு அற்புத ஸ்தோத்திரத்தில், அதாவது பிரம்மஸ்துதியில் அவர் பாடியிருக்கார் கிருஷ்ணனை பற்றி. பாடிட்டு என்ன பண்ணுறார், இந்த எல்லையில்லா பெருமையுடைய இந்த கிருஷ்ணனை பற்றி பாடியிருக்கேன், அதனால் அவனை மூணு பிரதட்சிணம் பண்ணி நான் சேவிக்கிறேன்னு அவர் கிருஷ்ணனை கால் திருப்பாதங்களில் விழுந்து சேவித்தாராம். அப்படி சேவித்த உடனே நான்கு தலைகளை கொண்டு சேவித்த உடனே நான்கு வேதங்களும் கிருஷ்ணனுக்கு அடியில் இருக்குது,
எல்லா இதிகாச புராணங்களும் கிருஷ்ணனுக்கு அடியில் இருக்குது. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறவா கிருஷ்ணனுடைய திருப்பாரத்தில் விழுந்து சேவிக்கிறா இல்லையா? அந்த மாதிரி நான் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஸ்தோத்திரம் உன்னுடைய பிராட்டி விஷயமாக பண்ண ஸ்தோத்திரம்னு நான் கிருஷ்ணனுடைய திருப்பாரத்தில் வச்சு நான் சேவிச்சுட்டு போகிறேன், இதை நீ கேட்க வேண்டாமேன்னாரான். அது சொன்ன உடனே எந்த மாதிரி ஸ்தோத்திரம் வேணும் கேளும், சரி இவ்வளோ கேட்டுவிட்டார் நான் தரேன் கேளுன்னாரான். அப்போ இவ்வளோ கேட்டுட்டு நான் சொன்ன உடனே அது எப்படின்னா, வாச்சம் தொமேவ மம வாச்சம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேகி. அதுவும் சாகித்யத்தில் நிறைய விதமான காவியங்கள் சொல்லுவாள், அதுவும் பாஞ்சாலி வைதர்பி இல்லையா விபஞ்சி இது மாதிரிலாம் சொல்கிற வழக்கம் உண்டு சாஸ்திரகாரன். மதுரமான பாஞ்சாலி ரீதியை கேட்குறார் அவர் இல்லையா. ஏன் பாஞ்சாலி ரீதியை கேட்டார்னா, விதர்பா தேசத்துடைய புத்ரி வைதர்பி ருக்மிணி கிருஷ்ணனுக்கு பரமமித்திரமானவள் பாஞ்சாலி, அதனால் எனக்கு வைதர்பியிலேயோ பாஞ்சாலியிலேயோ எனக்கு உன்னுடைய திருநாமங்களை சொல்கிறதுக்கு உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொல்கிறார். இப்படி வைதர்பியிலேயோ பாஞ்சாலியிலேயோ நான் ஸ்தோத்திரம் பண்ணேன்னா கிருஷ்ணன் என்னுடைய ஸ்தோத்திரத்தை ஏற்றுப்பான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தினால் ஆண்டாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். இது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தம். தாசன்